இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் ஆன ஹோல் பார்க்கும்போது பெரிய ஒரு ஐபிஎல் சீசனுக்கு அப்புறம் போயிருக்காங்க. ஸோ நம்ம பாய்ஸ் எல்லாருமே ஒரு நல்ல டச்சில் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, தவானாக இருக்கட்டும், கோலியாக இருக்கட்டும், நம்மளோட என்டையர் டீம் வந்து ஹஸ் பீன் டூயிங் வெல், நாட் ஜஸ்ட் ஆஸ் அ டீம் ஆல்சோ அஸ் இண்டிவிஜுவல்ஸ். ஐபிஎல் இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி நம்ம போனோம் ஆஸ்திரேலியா டோர்னமெண்ட், எல்லா சீரீஸ்லையுமே வி பீன் டாமினேட்டிங். இந்தியன் கிரிக்கெட் அப்படி ஆயின்னு இருக்கு இப்போது. அண்ட் என்னை பொறுத்தவரைக்கும் ஐ திங்க் நம்மளோட மிடில் ஆர்டர், நம்ம அந்த நம்பர் 4 நம்பர் 5 ஸ்லாட்டில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை. அந்த இடத்துல வந்து இஃப் சம்மன் ஹூ ஹாஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு தினேஷ் கார்த்திகா இருக்கட்டும், ஆர் ஈவன் கேதார் ஜாதவ் மேலே போயிட்டு அவன் நம்பர் 4 போயிட்டு தினேஷ் கார்த்திகன் கம் இந்த எண்ட், ஸோ தோனி கேன் ப்ளே அப், ஸோ அந்த மாதிரி தோனி கேன் கம் நம்பர் 5. சப்போஸ் நம்ம வந்து 35-40 ஓவர்ஸ் இருக்கும், நிறைய விக்கெட்ஸ் விடலன்னா பாண்டியா கேன் கம் இன் ஃப்ரண்ட் ஆர் தோனி கேன் கம் இன் ஃப்ரண்ட், பிகாஸ் நம்ம தினேஷ் கார்த்திக் வந்துட்டார்னா எண்ட் ஆஃப் த டே அவரும் வந்து ஒரு நல்ல ஃபினிஷர் ஆஃப் த கேம், நல்ல ஒரு ஷாட்ஸ் வச்சிருக்கார், எனி டைம் யூ கேன் கெட் த மொமெண்டம் அப். பட் இப்போதைக்கு இந்தியாவோட கன்சர்ன் என்ன பொறுத்தவரைக்கும் நம்பர் 4ங்கிறது ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஸ்பாட், எஸ்பெஷலி இன் இங்கிலாந்து, பிகாஸ் சம்டைம்ஸ் அங்கே ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் எதாவது இருக்கும்போது ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் டக்குன்னு விழும். அப்படி விழும் பொழுது நம்பர் 4ல இஃப் சம்மன் ஹாஸ் எக்ஸ்பீரியன்ஸ், சம்மன் ஹூ கேன், இப்போ வந்து நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன், ராஸ் டெய்லர் அவங்க எல்லாம் அந்த நம்பரில் வராங்க, தே ஹவ் பீன் பிளேயிங் திஸ் இந்த லெவல் ஃபார் அ வெரி லாங் டைம், ஸோ அவங்க எல்லா கண்டிஷன்ஸும் பார்த்துருப்பாங்க. ஸோ அங்கே கேதாரோ இல்லை தினேஷ் கார்த்திகோ போனால் ஐ திங்க் நம்ம பேட்டிங் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஆர் சப்போஸ் ரிஷப் பண்ட் ஆனால் கூட ரிஷப் கேன் ஓப்பன் வித் ரோஹித் கேல் கல்கம் டு நம்பர் 4. பட் சம்ஹவ் என்னை பொறுத்தவரைக்கும் அந்த நம்பர் 4 ஸ்லாட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன் தேவைன்னு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு அவங்க ஆல்ரவுண்டராக பார்க்குறாங்க, பட் ஆன் அ ஹோல் நம்ம டோர்னமெண்ட் ஜெயிக்கணும்னா நம்ம பேட்டிங் ஆர்டர் எஸ்பெஷலி டாப் 5 வந்து சேஞ்சே பண்ணக்கூடாது. ஸோ அது ஒரு இது. போலிங்கை பொறுத்தவரைக்கும் நம்ம ரொம்ப நாளாகவே பண்ணிட்டுருக்கோம், திடீர்னு ஆஃப்டர் வெரி லாங் டைம், ஆக்சுவலி த ஃபர்ஸ்ட் டைம் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் நம்ம ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஒரு டோர்னமெண்ட் டாமினேட் பண்ணுறாங்க. நெவர் நான் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சதுலேருந்து ஐம் நெவர் சீன் தட், நம்ம ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஹவ் நெவர் ஹேட் தட் வெனம் டு கோ ஆல் தி வே. இப்போ ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெட்லியஸ்ட் ஃபாஸ்ட் பாலராக நம்ம பும்ரா ஃபார்ம் இருக்காரு. வேறு லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பனிங் நம்ம போலிங்கை பொறுத்திருக்கோம். சஹல் நல்ல ஃபார்ம், குல்தீப் யாதவ் நல்ல ஃபார்ம். சப்போஸ் குல்தீப்பும் சரியாக பண்ணலாம், நம்மளுக்கு ஜடேஜா வந்தாலும் இன்னும் பேட்டிங் டெப்த் கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு இந்தியன் டீமில் இருக்கிற ஒரே கன்சர்ன் வந்து அந்த பேட்டிங் ஆர்டர், எஸ்பெஷலி நம்பர் 4 நம்பர் 5 ஸ்லாட். அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர் வந்தாங்கன்னா ஐ திங்க் வி ஹேவ் சூப்பர் டீம் டு வின் த வேர்ல்ட் கப்.